பொன்மலையை விட்டா நேரா ஜங்ஷ இது மீன்கறி கட்டு இருக்குல்ல, மீன்கறி கட்டு அந்த மலைக்கோட்டைக்கு போகும், அதை விட்டா தஞ்சாவூர் போகும். அந்த காலத்துல வந்து குதிரையில போனவங்க, குதிரையில போக முடியும் இல்ல அந்த அளவுக்கு பெருசு. ட்ரெயின் சவுண்டு ஏறி பாக்குறேன். முடியுங்க வா பாக்கலாம். மேலே ஏறி பார்த்தோம், ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு டேங்க். ஆ வேண்டாம், நீங்க இருக்க அங்கே இருக்கியா? இதுதான் பாதை, இதுக்கு ப்ராப்பரான எந்த ஒரு படிக்கட்டு கட்டல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே போய் என்னங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கேஸ் இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன், நீங்கள் நீங்களே பாருங்கள். மலைக்கு அடியில் இது தண்ணி மாதிரி தங்கி நிற்கிது, கன்ஃபார்ம் இது மழை தண்ணி தான். மேபி இதுக்கு அடியில் ஒரு கிணறு கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. சுற்றி கவர் பண்ணியிருக்காங்க, அது லென்த்து டெப்த்து உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறேன்? மலைக்கு உச்சியில கட்டிருக்காங்க. சவுண்ட் தெரிதலையே, என்ன இவ்வளவு ஃபாஸ்ட்டா கீழ போகுது, இங்க போறது தெரியுது. இது செம்ம ஆளண்டா கேஸ். அப்ப நான் உள்ள என்ன வேணா இருக்கலாம், சொல்ல முடியாது. இறங்கட்டுமா? ஏன்டா டேய் ஸ்லிப் ஆயிட்டேன்னு சொல்ல கேஸ். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு, செம்ம ஆழமா இருக்கு. இது கிணறுன்னு சொல்ல முடியல, இது வந்து குளம்னு சொல்ல முடியல. இது என்னன்னு சொல்றேன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருக்காங்க. இது எதுக்கு என்ன ரீசன் கட்டியிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை மழைநீர் சேகரிப்பு தொட்டி மாதிரின்னு தெரியல, ஆனால் செம்ம அள்ளு விடுது. தெரியலையே மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அமைதியாக இருக்கு, இடம் ரொம்ப அமைதியாக இருக்கு. எந்த காரணம்?
சைடில் கேள்விப்பட்டிருக்கேன் சாரி. என்ன அப்படின்னா பாருங்கள் லைவ் தெரியுதானே, இந்த பாறையை வந்து உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுருவாங்க, அது ஃபுல்லாக ஒரு லைனாக, அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாறைக்கு வந்து தகுந்தபடி ஹோல்ஸ் போட்டுருவாங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு கட்டை, அந்த கட்டையை வந்து சொறி விட்டுருவாங்க அந்த ஓட்டையில். அதாவது மேக்ஸிமம் ஒரு அடிக்கிட்ட ஓட்ட போடுவான்னு நினைக்கிறேன். ஓட்ட போட்டு அதுக்கு தகுந்தபடி கட்டையை வந்து உள்ளே வச்சுருவாங்க, கட்டையை உள்ளே வச்சு சுற்றியில் வச்சு அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாள்னு தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. டிஎஸ் கவனிக்கிறியா, இது ஒன்று விஷயம்டா, தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம்மா, ஜஸ்ட்டு வந்து அந்த அந்த ஊர்ன கட்டையவே திரும்பி வந்து மேலே ஒரு புதுசாக ஒரு கட்டையை வச்சு உட்டை வச்சு அடிப்பாங்க. அடித்தவனுடனே என்ன ஆகுனா கல் ரெண்டாக பிறந்துடும். இது இதை இந்த டெக்னிக் வச்சு தான் தஞ்சாவூர் கோயிலில் கல் இது பண்ணியிருக்காங்களே, தஞ்சாவூர் கோயில் கட்டியிருக்காங்களே, அது இந்த கல் வந்து கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாறை, ஸோ அது மாதிரி இங்கே வந்து பாறை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இது பாறை உடைச்சிருக்காங்க இல்லாமல். நான் அந்த உச்சி மலையில் ஏறணும், நம்ம தூரம் இருக்குது. ரியாஸ் ரெடியா? ஏறிலாமா? வா. ஏசி டபுள் கேமரா போடு. ஏசி மேலே ஏறிட்டுருக்கோம், டபுள் கேமரா நான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துவா, கர்ணம் தப்பினா மரணம். கீழே வந்து உருண்டிட்டு போனேன் நினச்சிக்கோ, ஒன்றுமே கிடையாது. செம்ம ஹைட்டில் ஏறி வந்துருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் வரியா சார். அப்பா செம்ம ஹைட்டில் ஏர்போர்ட்டில் ஒரு ஏரோப்ளேன் கூட இல்லை ஏரியாஸ். ஒரு ஏரோப்ளேன் கூட இல்லையா? ஒரு நாய் நம்மளை பார்த்து குறைச்சிட்டே இருக்குல்ல, அப்போ எதாவது குறைச்சி தான் இருக்கு. கெஸ் கண்டிப்பாக மேலே ஏறி பார்க்க விட மாட்டோம், மேலே ஏறி ஒரு ஃபுல்லி எக்ஸ்ப்ளோர் காட்டிட்டு தான். திருச்சி மலைக்கோட்டியா? திருச்சியில இப்ப நான் எடுக்கிற அந்த லொகேஷன் வந்து மோஸ்ட்லி எத்தனை பேர் கவர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல கேஸ். காட்டலாம் காட்டலாமா? ஃபர்ஸ்ட் மேல பார்த்துருவோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஹிடன் ஸ்பாட் இது. ஸோ இந்த லொக்கேஷன் நிறைய பேர் கூட யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்லாம் மோஸ்ட்லி அதிகமாக ஷேர் பண்ணது கிடையாது, ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். பட் ஆனால் இது முழுமையான வீடியோவாக நான் போட்டுருக்கேன், ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இது மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய மேலே ஏறுறதுக்கு எந்த ஒரு குடிமானமாக அடிக்கடி கூட இங்கே அமைச்சு கொடுக்கல. மேலே உச்சில கூட என்ன இருக்குன்னு தெரியல, அதுதான் பார்க்குறா போயிட்டுருக்கோம். எஸ் சார், ஆ நான் ஃபோட்டோலாம் எடுக்கல. ஆனால் ஒரு சில பேர் இங்கே வராங்கங்கிறது அடையாளம் இங்கே தெரியுது. ஏன்னா மண்ணெலாம் என்னடா ஏ அவங்க பாரு இது கொடுத்துருக்காங்க கம்பி, தெரியுதா? அந்த கம்பி பிடிச்சி தான் மேலே ஏறணும். நான் நான் பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் போகிறேன், கீழே நான் என்னை ஃபுல்லாக இது பண்ணிட்டு கவர் பண்ணிட்டு வருவோம். சீக்கிரவா, ஃபுல்லாக காட்டன் உரியா சார், எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்வா. ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். ஆனால் இங்கே அந்த கம்பியிலேருந்து மேபி கொஞ்சம் வலுக்கி வந்துட்டு வச்சுக்கவே, அப்படியே இங்கே பாரு ஃபுல்லாக உருண்டு கீழே விட வேண்டியதா ரியா சார், செம ரிஸ்க்கு. நான் ஃபஸ்ட்டு மேலே போகிறேன், ஏன்னி நீ அங்கே வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே வா, அதுக்கப்புறமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஓகே, இப்போ நான் அந்த உச்சிக்கு நம்ம அந்த கம்பி தெரியல, அந்த கம்பி பிடிக்கிற வரைக்கும் நான் மேலே ஏறி தான் ஆகணும். கீழே பார்த்தீங்களா
கொஞ்சம் மிஸ் ஆனேன் அவ்வளோதான். ஒரு வழியாக நான் கீழே இருந்து ஒருத்தர் வந்திருக்கோம். குணா கேவ் வந்து நீங்கள் கொடைக்கானல் தானே பார்த்துருப்பீங்க, திருச்சியில் பார்த்துல்ல? நீங்கள் பாருங்கள் உள்ளே விழுந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. ஏன்னா எவ்வளோ டெப்த்தில் அடியில் போகுதுன்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. கீழே இறங்க கூட கையெல்லாம் நடுங்குதுன்னு சொல்லலாம். இன்னும் அவ்வளோ தூரம் ஏறணும், இந்த முட்டை வெயிலில் எடுத்துகிட்டு இருக்கோம். கீழே இறங்கவும் பயமாக இருக்குது, இங்கே பாருங்களேன். அப்படி வெயிட் அப்படி கீழே இறங்க கையெல்லாம் கூசி மேலே ஏறி அப்படி ஏறி வந்துட்டோம். அங்கிட்ட தெரியுதுங்களா எஜ்ஜு, அந்த எஜ்ஜெலாம் ரொம்ப எவ்வளோ ஏற ரொம்ப கஷ்டப்பட்டோம். உச்ச வரைக்கும் வந்துட்டேன், பட் ஆனால் விட்டு வந்து இப்போ நான் மேலே ஏறினா அட்டீஸ் செம்ம காத்தடிக்குது. மேலே ஏற முடியல, செம காத்தடிக்குது. மேலே ஏறினா மாட்டிக்கணும், ஃபுல்லாக உடஞ்சிச்சு. ஓகே, இதோட நான் பிரேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மிஷினை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, சரி ஓகே கைஸ், வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் மேலே ஏறப்ப ஒரு கம்பி வந்து உடஞ்சிருக்கு, மேபி இதுக்கப்புறம் மேலே யாரும் பண்ணிக்கிறேன். அந்த கம்பி நம்பி நான் மேலே ஏறணும் அப்படின்னா நான் மேலே போயிட வேண்டியதுதான். இப்படி ஒரு டேஞ்சரான ஒரு இதில் மாட்டிக்கிட்டேன். கீழே வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ சேஃபாக கீழே வந்துட்டோம். ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோஸ்ட் வீடியோ ஏன் ப்ரோ நீங்கள் போடல அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு மைண்ட் இருக்கலாம். அதுக்கான சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு, ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டேயில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. கோஸ்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கோஸ்ட் பிரிட்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அவங்க கூட ஸோ அவங்க கூட தான் இனிமேல் நான் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க கூட தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறமே கோஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாமே அவங்க கூட தான் நான் ஜாயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என் சேனலில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், விளாகிங் சம்மந்தமும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் சம்மந்தமும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த இந்த சேனலுக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ ஓகே, கீழே ஒன்று போய் தெரியாக பேசுகிறேன். தண்ணி நம்ம கிட்ட இல்ல, ரெண்டாவது பார்த்தோன்னா கம்பி கொஞ்சம் டேமேஜா இருக்கு, தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ரொம்ப இழப்பு வாங்கிடுச்சு, மூச்சு வாங்கிடுச்சு. ஏற ஏற இன்னும் டயர்டாக தான் ஆக்குது. ஏறோன்றது கண்டிப்பாக கால்லாம் ரொம்ப வீக்காச்சு கேஸ், கால் ரொம்ப ரொம்ப வீக்காயிருச்சு. லொக்கேஷன் வரும்னு நினைக்கிறவங்க மேலே ஏறப்ப என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், மேலே ஏறப்ப கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் குடிங்க வாங்கிட்டு போங்க.